Hi viewers, welcome back to our channel. இன்றைய மாடி தோட்டம் பதிவுல நம்ம மாடி தோட்டங்கள்ல வந்து எப்படி வந்து காலிஃப்ளவர் வந்து பயிரிடலாம். சோ என்ன மாதிரி விதைகள் வந்து நம்ம வாங்கலாம், என்ன மாதிரி விதைகள் வந்து விதைச்சா நமக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா வரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி வந்து விதைகள் நம்ம ஃபர்ஸ்ட் விதைக்கணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நடவு செய்யணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து காலிஃப்ளவர் நான் இது வரைக்கும் வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து நான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு செடியில் ஒரு பூ மட்டும்தான் வரும் காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி வந்து நான் பயிரிட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம மாடி தோட்டங்கள்லேயே வந்து கண்டிப்பாக காலிஃப்ளவர் வந்து வளர்க்கலாம். ஸோ எனக்கே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நம்ம வீட்டில் வந்து காலிஃப்ளவர் வருமா அப்படின்னு எனக்கு வந்து பூக்கள் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ரொம்பவே அதிசயமாக இருந்தது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விதைகள் நான் வாங்கினேன், எப்படி விதைச்சேன், எப்படி வந்து நடவு பண்ணேன், எப்படி அறுவடை பண்ணுறேன் அப்படின்ற வரைக்குமே ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நான் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பிராண்ட், அதாவது விதை பிராண்டை பார்த்தீங்கன்னா நிஸ்கோ, அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் தான் நான் அந்த விதைகள் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த விதைகள் அந்த பாக்கெட் வந்து இருந்தது. ஸோ விதைகள் எல்லாம் நான் போட்டு முடிச்சிட்டேன், அதனால் வேறு பாக்கெட் இருந்தது, முள்ளங்கியோட விதைகள் இருந்தது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். எப்படி வந்து விதைகள் பாவனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ், அதாவது நம்ம ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும் அல்ல வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கொட்டாங்குச்சியாக இருக்கட்டும், அதில் ஃபுல்லாகவே மண் நிரப்பிக்கோங்க. மண் நிரப்புனதுக்கு அப்புறமா அதில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவருடைய விதைகளை வந்து இதில் பாவ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் பாவனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாளில் வந்து விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முளைக்க ஆரம்பித்ததுலேருந்து 15வது நாளில் வந்து ஒரு நாள்லேருந்து 5 இலைகள் வந்து விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பாட்டில் வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ ஒரு பாட்டுக்கு 2 செடி வைங்க, இல்லைன்னா வந்து 1 செடி வைங்க, அப்போ தான் வந்து பாட்டில் வந்து காலிஃப்ளவர் செடி வந்து அதிகமாக வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் கலவைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 60% அளவுக்கு கோக்கோபீட் எடுத்துக்கோங்க, 20% அளவுக்கு மண்புழு உரம், 20% வந்து செம்மண் எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செடிகளை வந்து நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூக்கள், காலிஃப்ளவர் பூக்கள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், அதே மாதிரி செடிகளும் நல்லா வளரும். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டிப்ஸில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.